அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எஸ்ரா நான்காம் அதிகாரத்தில் யூதா பென்யமின் புத்திரருடைய எதிரிகளும் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆலயத்தை கட்டுறோம்னு சொல்லி வந்தாங்க. எஸ்ரா சாப்டர் 4 we read that we will also build the temple of the Lord along with you. நேத்து அவங்க ஆதி காலத்து சமாரியர் அப்படிங்கறத பார்த்தோம். We saw that they were ancestral Samaritans. ஆனா அவர்கள் சத்துருக்கள். But they were also enemies. எதனால அவங்களும் ஆலயம் கட்டுறோம் அப்படினு சொல்லி வராங்க? Why did they say we will also build the temple? ஆலயம் கட்டிறது ஒரு நல்ல வேலை, இவங்க அதுல சேர்ந்தாங்கனா இந்த வேலையை இவங்க கெடுப்பார்கள். To build the temple is a noble job and if they will join they will spoil. அல்லாட்டி தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆலயத்தை அவங்க கட்டுவாங்க. According to their will they wish they will build the temple. இன்னொன்னு அவங்களுக்கு என்னன்னா, இவர்கள் சமாரியர்கள், தூய்மையான யூதர்கள் வந்து இவங்களை தங்களோடு கூட சேர விடவில்லை. The pure Jews did not allow them to join with them. இவங்களோட சேர்ந்து ஆலயம் கட்டினா நம்மளும் அந்த தூய்மையான யூதர்களோடு ஒன்றா சேர்ந்து கொள்ளலாம். வி குட் பி அப்சார்ப்ட் வித் த ஜூஸ் அப்படின்னு சொல்லி இவங்க யோசித்தாங்க. அதனால இந்த யூதர்கள் இவர்களை வந்து தங்களுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு சேர்க்கவில்லை. So this Jews did not allow them to join. இந்த சமாரியர்களுக்கு நான் சொன்ன மாதிரி யெகோவா தேவனும் பல கடவுள்களை இவரும் ஒருத்தர்னு வச்சுக்கிட்டாங்க. They kept Jehovah as one of the gods of the many that they serve. ஆனா புரிஞ்சிக்கணும், இவர்கள் சத்துருக்கள். They were enemies though. யெகோவா தெய்வத்தை முழுமையா புரிந்து கொள்ளாத ஆட்கள். They did not understand Jehovah fully. இப்போ செருபாபேலும் அவனோடு கூட இருந்ததான யெசுவா என்கிறதான அந்த ஆசாரியர் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, நீங்க எங்களோடு கூட சேர்ந்து ஆலயத்தை கட்டக்கூடாது. Zerubbabel and Joshua said, you are not to build the temple of the Lord along with us. நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்க தான் இந்த ஆலயத்தை கட்டுவோம். We are chosen by the Lord and we will build it. அங்கே இருக்கிறதான maybe some pragmatists could say, whoever wants to come and help us, come and help us. அது ஒரு விதத்தில் உலக பிரகாரமா நல்ல வார்த்தையா இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இது வந்து சரியாக வராது. In the secular way to allow anyone to want to build is fine, but for the temple of the Lord it's not applicable. Because the Samaritans, they worshipped Jehovah as well as other gods. இன்னைக்கு நம்மளுக்குள்ளேயும் வரக்கூடியதான ஒரு கலப்படம், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய யெகோவா தெய்வத்தை அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால தொழுது கொள்வோம். We will also worship Jehovah in the name of Jesus Christ. வேற சில வழக்கங்களும் உள்ள இருக்குது. Other practices are also there for these. சாஸ்திரம் பார்க்கிறது, நல்ல நேரம் பார்க்கிறது, எது கெட்ட நேரம் அப்படின்னு பார்க்கறது, ஜாதி பார்க்கறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு ஆண்டவர் வேதத்துல கொடுக்கவே இல்லை. To see days, astrology, these things, Jesus, God did not give in the Bible. இந்த சமாரியர்கள் அப்படிப்பட்ட ஒரு கலப்படமா இருந்தபடியால இவங்களை பார்த்து இவங்க இவங்களுடைய ஏமாற்று வேலைக்கு இஸ்ரவேல் மூப்பர்கள் இடம் கொடுக்கவில்லை. Since the Samaritans were this kind of a people, the elders of Israel did not give any place. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க உறுதியா நாங்க தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். We will be strong and we are called to build the temple of the Lord. நீங்களும் ஆண்டவரே, வேற எதுவும் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய செல்வம் அப்படினு சொல்லி அவரை பார்த்து நம்ம பாடுவோம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற செல்வம், ஸ்தோத்திரம் இயேசையா.
சத்ருக்களுடைய எந்த சதி ஆலோசனைக்கும் இடம் கொடாதபடி எங்களை உமக்குள்ளாக தூய்மையாக பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கட்டப்பட இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமாக அமைவதாக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென்.